இஸ்ரேல் பல நாடுகளுக்கு பெரிய பிரச்சனையை கொடுத்துட்ருக்கு, அந்த நாடுகளை இரண்டா மூன்றா பிரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குற நமக்கு, அதே இஸ்ரேலில் ஒரே ஒரு குழந்தை, 7 வயது குழந்தை, அந்த ஒரு குழந்தை காரணமாக இரண்டு இஸ்ரேலாக மாறி இருக்கும் அப்படிங்கிற உண்மை தெரியுமா? மொசாடில் ஆப்ரேஷன் பிரதர், ஆப்ரேஷன் சாலமன், ஆப்ரேஷன் மோசஸ் அப்படின்னு சொல்கிற பாகம் 31 பார்த்தோம். இது மொசாட் பாகம் 32. ஒரு குழந்தையை காப்பாற்றுறதுக்காக மொசாட் ஏஜெண்டா, அதுவும் இஸ்ரேலை இரண்டாக மாற்றக்கூடிய சக்தி இருந்ததா? அப்படிப்பட்ட குழந்தை யார்? ரொம்ப பெரிய கேள்விகள் இருக்குல்ல, இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாமா? அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். 2வது உலக யுத்தம்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த 2வது உலக யுத்தத்திற்கு பிறகு ஹிட்லர், யூதர்கள் பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும்ல. ஸோ ஹிட்லருக்கு யாரெல்லாம் உதவுனாங்களோ அவங்களெல்லாம் கொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் மொசாட் அமைப்பினுடைய மிக முக்கியமான வேலையாக இருக்குது. இதை பற்றி நம்ம மொசாட் பாகத்தில் நிறைய பேசியிருக்கோம். ஸோ இந்த ஒரு தருணத்தில் ஐசர் ஹெரேல் அப்படிங்கிற ஒரு மொசாட் ஏஜென்ட் இருந்தார். இந்த ஐசர் அப்படிங்கிற மொசாட் ஏஜென்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிட்லர் கூட யாரெல்லாம் நெருக்கமாக இருந்தாங்களோ எல்லாரையும் கொஞ்சம் குவிக்க வேண்டும், குறிப்பாக சில நபர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட், ஒரு 3 பேருடைய பெயர் மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஐசர் இஸ்ரேலுக்கு வரவழைக்கப்படுகிறார். இஸ்ரேலுக்கு வந்த ஐசரை பார்த்து இஸ்ரேலினுடைய பிரதமர் ஒரே ஒரு வார்த்தையை கேட்குறாரு, எப்பா ஒரு குழந்தையை கண்டுபிடிச்சு தருவியா அப்படின்னு சொல்லி. ஐசருக்கு தூக்கி வாரி போடுது, என்ன பிரதமர் இப்படி கேட்குறீங்க, நான் வந்து ஹிட்லர் அந்த மாதிரியான பெரிய பெரிய கேஸ்லாம் பார்த்துட்ருக்கேன், காவல்துறைக்கு கொடுக்க வேண்டியது என்கிட்ட கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறார். அதற்கு அந்த பிரதமர் சொல்கிறாரு, வேற எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ இந்த குழந்தையை கண்டுபிடிச்சு தரலனா இஸ்ரேல் இரண்டாக மாறிவிடும். இஸ்ரேலுக்குள்ள உள்நாட்டு பிரச்சனை, சொல்லப்போனால் பெரிய ஒரு போர் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஐசர் கேட்குறார், இந்த குழந்தை எத்தனை வருடத்திற்கு முன்னாடி காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறார். 2 வருடத்துக்கு முன்னாடி. 2 வருடமாக அந்த குழந்தை கிடைக்கலையா? கிடைக்கல. இல்லை இந்த குழந்தை உயிரோடு இருக்கா? தெரியாது. இதை கடத்தினது யார்? தெரியாது. இப்போ ஏதாவது க்ளூ இருக்கா? எதுவுமே இல்லை. ஐசருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, ஹிட்லரை விட பெரிய ஒரு விஷயத்தை நம்ம தலையில் தந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ இந்த வழக்கு எங்கிருந்து தொடங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டு அந்த காலத்துக்கே போகிறோம். 1959 நஹ்மன் அப்படிங்கிற ஆர்த்தடாக்ஸ் யூதனுக்கு எதிராக ஒரு வழக்கு தொடரப்படுகிறது. அந்த வழக்கை யார் போட்டாங்கன்னா, அந்த மனிதனுடைய மகள் ஐடா அப்படிங்கிறவங்க தான். ஐடா அந்த வழக்கில் என்னுடைய குழந்தை, அதாவது ஐடாவினுடைய குழந்தையான யோசலவங்களை காணவில்லை, அவங்கள கண்டுபிடிச்சுட்டாங்க, இந்த நஹ்மன் தான் அவரை கடத்தி வச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தன்னுடைய தந்தை மீதே ஐடா அப்படிங்கிற ஒரு பெண் வழக்கை தொடர்கிறாள், தன்னுடைய குழந்தையை காணவில்லை, அதாவது அந்த தந்தையினுடைய பேர குழந்தையை காணவில்லை அப்படிங்கிறது தான். இந்த நஹ்மன் அப்படிங்கிறவர் பக்கா ஆர்த்தடாக்ஸ் யூதர் அப்படின்னு சொல்லலாம். இந்த நஹ்மன், ஐடா இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்கன்னா, அதாவது இஸ்ரேலாம் தோன்றுவதற்கு முன்பாக ரஷ்யா அங்கங்கே வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ அங்கேருந்து மறுபடியும் எங்கே வந்துட்டாங்க, இப்போ இஸ்ரேலில் வந்து அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டுருக்கிற நேரத்தில் நஹ்மன் அப்படிங்கிற தன்னுடைய தந்தை ஜெருசலேமில் இருக்காங்க, இந்த ஐடா ஐடாவினுடைய கணவர் எல்லாமே ஹோலன் அப்படிங்கிற வேறொரு இடத்துல இருக்காங்க. ஸோ ஹோலனில் இருக்கிற ஐடாவுக்கு ரொம்ப பெரிய வறுமை, அதனால் ஐடா தன்னுடைய குழந்தையை நஹ்மன்கிட்ட கொடுக்குறாங்க. அவனை கொஞ்ச நாள் நீங்கள் வச்சு பார்த்துக்கோங்க, நீங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கீங்க, நாங்களும் கொஞ்சம் வருமானத்தில் பெரிதாக கொண்டு வந்து என்னுடைய குழந்தையை திரும்ப எடுத்துக்கொள்கிறேன் அப்படிங்கிறது தான். இந்த ஐடா ரஷ்யாவினுடைய பல தோழிகள் தோழர்களுக்கெல்லாம் லெட்டர் எழுதுவாங்க, நாங்கள் ஜெருசலேமுக்கு வந்திருக்கக்கூடாது, கூடிய சீக்கிரம் நாங்கள் எங்கே வந்துடுறோம், ரஷ்யாவுக்கு வந்துடுறோம், வந்து எங்களுடைய குழந்தையை கிறிஸ்டியனாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற பல லெட்டர்ஸ். இது எல்லாம் யாருடைய பார்வைக்கும் போகுது? இந்த நஹ்மன் அப்படிங்கிற ஆர்த்தடாக்ஸ் யூதனுக்கும் போகிறது. ஸோ இந்த நஹ்மன் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரே ஒரு விஷயம், தன்னுடைய பேர குழந்தையை ஐடா வந்து கேட்கும்போது கொடுத்துட்டோம்னா அவனை கிறிஸ்டியனாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க, ஆர்த்தடாக்ஸ் யூதனாக இருக்க மாட்டார். ஸோ அவங்கக்கிட்ட நம்முடைய பேர குழந்தையை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நஹ்மனுடைய கணக்கு. 1959 ஐடா வாராங்க, என்னுடைய குழந்தை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நஹ்மனுடைய மனைவி, அதாவது இந்த ஐடாவினுடைய தாய் சொல்கிறாங்க, நீ வீட்டுக்கு போ, உன்னுடைய குழந்தையை உன்னுடைய சகோதரான ஷாலம் அவர்கள் வீட்டுக்கே கொண்டு வந்துடுவாங்க, ஹோலனுக்கே கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க, வீட்டுக்கு யாருமே வரல. அடுத்த நாள் வந்து கேட்கும்போது உன்னுடைய குழந்தையை கொடுக்க முடியாது, நீ குழந்தையை கொடுத்துட்டீங்கன்னா கிறிஸ்டினாக கன்வெர்ட் பண்ணிடுவ, இவன் ஆர்த்தடாக்ஸ் யூதன் தான் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு குடும்ப பிரச்சனையே ஓடிட்டுருக்கு. இந்த குடும்ப பிரச்சனையை நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க,
ஈவினிங் நைட் ஆயிருச்சு. ஸோ நைட்டு அந்த குழந்தை அங்கே தான் இருக்குது, வீட்டில் தான் இருக்குது, யோசல் அப்படிங்கிறவன் வீட்டில் தான் இருக்கான். அந்த சிறுவனை இப்போயே நான் கொண்டு போகிறேன்னு சொல்கிறாங்க, வெளியில் பனிப்பொழிவாக இருக்குது, இப்போ கொண்டு போகாத, நாளைக்கு காலையில் நிச்சயமாக வீட்டில் வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஷாலோம் அவர்கள், அதாவது எய்டாவினுடைய பிரதர், அவருடைய சகோதரர், அவருடைய தந்தை தாய் எல்லாருமே சொல்கிறனால எய்டா வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்த நாள் மறுபடியும் குழந்தை வரவில்லை. வந்து பார்க்கும்போது யோசலையும் காங்கலை, அவனுடைய தாத்தாவான அந்த நகுமன் அப்படிங்கிறவரையும் காணலை. என்னடான்னு தேடி பார்க்கும்போது சீக்கிரமாக வந்துடுவான், சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1-2 மாதங்கள் 1960 வந்துருச்சு, காணவே இல்லை, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி எய்டா கோர்ட்டில் ஒரு வழக்கை தொடர்கிறார்கள். என்னுடைய தந்தை என்னுடைய குழந்தையை கடத்தி விட்டார், அவர் இந்த மாதிரி பிரச்சனையில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கு விசாரணை செய்யப்படுகிறது. அங்கே ஆர்த்தடாக்ஸ் அப்படிங்கிற யூதர்களுக்கும், அதே மாதிரி மத சார்பற்ற யூதர்கள் இருப்பாங்க பாருங்கள், செக்யுலர் அப்படின்னு சொல்லவும் பாருங்கள், அந்த யூதர்களுக்கும் இடையேயான ஒரு பிரச்சனையாக இது மாற்றப்படுகிறது. இது பெரிய ஒரு பூகம்பமாக மாறுகிறது. அங்கே இருக்கிற இஸ்ரேலில் இருக்கிற நிறைய பேர் இந்த ஆர்த்தடாக்ஸ் யூதர்களுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாங்க. பதாகைகள் வருகிறது, யோசல் எங்கே, யோசல் எங்கே, என்னுடைய குழந்தை எங்கே, எங்களுடைய குழந்தை எங்கே அப்படிங்கிற பதாகைகள் அப்படியே உயர்ந்து வருகிறது. இதை பார்த்துட்டு இருந்த இஸ்ரேலினுடைய அதிபர் தான் 2 வருடங்களுக்கு பிறகு, அதாவது 1961 இந்த ஒரு கேஸை மொசாடுக்கு கொடுக்குறாங்க. மொசாடுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, ஐசர் அவர்கள் எதிர்பார்த்த மாதிரியே இது மிகப்பெரிய பிரச்சனை. அந்த குழந்தை அவங்களுடைய கேஸ் ஸ்டடி டாக்குமெண்ட்ஸ் கிடைச்ச எல்லாத்தையும் பார்க்கும்போது கண்டிப்பாக யோசல் அப்படிங்கிற அந்த குழந்தை இஸ்ரேலில் இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது, வெளிநாடுகளுக்கு சென்றிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடுகள்னால் இதே மாதிரி ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் எந்தெந்த நாட்டில் இருக்காங்களோ அந்த நெட்வொர்க்குக்கு இவங்க அனுப்பி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த நெட்வொர்க்கை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிற ஒரு உத்தரவு பறக்கிறது. அந்த நெட்வொர்க் பல நாடுகளில் இருக்கிறது, ஃப்ரான்ஸ், இத்தாலி, சுவிட்சர்லாந்து, பெல்ஜியம், இங்கிலாந்து, சவுத் அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், நார்த் ஆப்ரிக்கா, இப்படி எல்லா நாடுகளிலும் 2-3 ஏஜென்ட்களை அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா ஆர்த்தடாக்ஸ் அப்படிங்கிற அந்த யூதர்கள் அவங்களுடைய மதம் மட்டுமே இருக்க வேண்டும், அவங்களுடைய வழிமுறை மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்புகிறவங்க. ஒரு குழந்தை வேறொரு மதத்திற்கு கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆனால் கூட அவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதன் காரணமாக இந்த என்டையர் நெட்வொர்க் சேர்ந்து தான் யோசல் அப்படிங்கிற குழந்தையை கடத்தியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லா நெட்வொர்க்கு கீழே இந்த மொசாட் ஏஜென்ட் போகிறாங்க. ஆனால் இந்த மொசாட் ஏஜென்ட்டை பார்க்கும்போது ஈஸியாக எல்லாரும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்களும் யூதர்கள், அந்த யூதர்களுக்கு இடையே ஒரு கருப்பாடு வரும்போது நீ கருப்பாடு தானே, நீ மொசாடில் தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லி இந்த நெட்வொர்க் இவங்களை கண்டுபிடிச்சிருது. ஐசர் அவர்களுக்கு ரொம்ப பெரிய வியப்பு, ஒரு குழந்தை காணாமல் போச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாடுகளில் நெட்வொர்க் போட்டுட்டும் எல்லாமே நெகட்டிவ் செய்தியாக வருகிறது, யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலை. இஸ்ரேலிருந்து எந்தெந்த யூதர்கள் எந்தெந்த நாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்லி பார்க்கும்போது அத்தனை நாடுகளுக்கும் அத்தனை மனிதர்கள் மீதும் பலவிதமான மொசாட் ஏஜென்ட் அவங்களுடைய விசாரணை செய்து வராங்க. சொல்லப்போனால் இங்கிலாந்தில் 2 நபர்கள் சின்னதாக ஒரு வீடை வாடகைக்கு எடுத்திருக்காங்க, அவங்க இஸ்ரேலேருந்து 1960-61 ட்ராவல் பண்ணி போனவங்க தான் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி கிடைக்குது. ஸோ அந்த வீடு ஏன் வாடகைக்கு எடுத்திருக்காங்க, அந்த வீட்டில் யோசலவர்கள் அந்த சிறுவன் இருப்பாரா, இந்த மாதிரிலாம் மொசாடு தேடுறாங்க. ஆனால் எல்லாமே நெகட்டிவ் செய்தி. இந்த ஐசர் அவருக்கு தூக்கமே இல்லை, சுத்தமாக சோழி முடிஞ்சிருச்சு. ஏன்னா இன்னும் பிரச்சனை பெருசாகிட்டே இருக்குது. அங்கே வந்து யோசலுக்காக போராடக்கூடிய நபர்கள் தெருவில் இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போனால் இஸ்ரேல் 2 மாறிவிடும். இஸ்ரேலினுடைய அந்த இறையாண்மை, யூதர்களுடைய அந்த நம்பிக்கை, இல்லாட்டி யூதர்களுடைய அந்த ஒற்றுமை எல்லாமே சீர்குலைந்து விடும். மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி உணர்ந்த ஐசருக்கு மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்குது. தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறாரு. கடைசியாக ஒரு நபர் சின்னதாக ஒரு க்ளூவை கொடுக்குறார். அது என்னென்னா, இப்படி ஆர்த்தடாக்ஸ் கம்யூனிட்டி இருக்கு பாருங்கள், யூதர்களுடைய கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியில் டைமண்ட் வியாபாரம் பண்ணுற ஒரு நபர் ஒரு வழக்கை மொசாட் ஏஜென்ட்டுகள் அப்படின்னு சொல்லப்படுற சில நபர்களிடம், அவங்க மொசாட் ஏஜென்ட் தான் தெரியாமையே சொல்லிட்டாங்க. இப்படி எங்கள் குரூப்பில் இப்படி டைமண்ட் பிரச்சனை இருந்துச்சுப்பா, அதை எங்களுடைய மத குரு தான் ராபிஸ் அவர்கள் தான் தீர்த்து வச்சாங்க. அப்படி தீர்த்து வைக்கும்போது ஒரு பெண் கூட இருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தாங்க, அவங்களுடைய கண் நீல நிறத்தில் இருந்தது. இப்படி மத குருகளுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனைனா அந்த பெண் தான் எங்களுக்கு சால்வ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் தான். இந்த இன்ஃபர்மேஷனை கேட்ட உடனே ஐசர் அவர்களுக்கு சின்னதாக பொறி தட்டுது. ஏன் இந்த பெண்ணுக்கு தெரியாமல் யோசர் அவர்கள் கடத்தப்பட்டிருக்க மாட்டார்? ஸோ அந்த பெண்ணை பிடிச்சிட்டா போதும், அந்த பெண் யார் அப்படிங்கிறத தேடுறாங்க. அந்த பெண் கிறிஸ்டியனாக இருந்து பின் நாட்களில் யூதராக கன்வெர்ட் ஆனவங்க. ஸோ அப்படி யூதராக கன்வெர்ட் ஆன பிறகு நிறைய விதமான ப்ரைஸ் இருப்பாங்க, அவங்களுடைய மத குருக்கள் இருக்காங்க பாருங்கள். அந்த பிரச்சனை, அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணும், பல நாடுகளில் வேண்டும் என்றால் இந்த பெண் தான் செய்து வருகிறார். ஸோ இந்த பெண்ணை பற்றியான விவரம் மட்டும்தான் இருக்கே தவிர, இவங்க எங்கே இருக்காங்க, இவங்களுடைய வீடு எது, இது எதுவுமே மொசாடுக்கு தெரியல, யாருக்குமே தெரியல. அப்பப்போ வராங்க, அப்பப்போ போகிறாங்க. ஸோ இந்த பெண்ணுக்கான அந்த பாஸ்போர்ட், இல்லாட்டி இஸ்ரேல் பக்கம் அவங்க வந்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது 1960 June 21 2 முறையாக இஸ்ரேலேருந்து புறப்பட்டிருக்காங்க இந்த பெண்.
ஸோ அப்போ புறப்படும் போது அந்த பாஸ்போர்ட்டில் அவங்களுக்கு கீழே ஒரு பெண் குழந்தையினுடைய பெயர் இருக்கிறது. பெண் குழந்தை அப்படின்னு சொல்லும்போது இந்த பெண்ணுக்கு ஆண் குழந்தை மட்டுமே இருப்பது இவங்களுடைய விசாரணையில் தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா அந்த பெண் குழந்தை யார், அதுவும் இஸ்ரேலிருந்து அவங்க கிளம்பியிருக்காங்கன்னா அந்த பெண் குழந்தையாக யோசேல் அவர்கள் இருக்கக்கூடாதா? ஸோ அந்த பெண் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை குறித்து விவரங்களை சேகரிப்பதற்காக அந்த பெண்ணுக்கு பின்னாடியே மொசாடனுடைய ஏஜெண்டுகள் பல நபர்கள் அனுப்பப்படுகிறார்கள். எங்கே இருக்காங்க, எப்படி பேசுவாங்க, யார்கிட்ட பேசுவாங்க, அவங்க வர்ற எல்லா இடத்துலையும் மொசாட் ஏஜென்ட் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஆனால் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது துளியும் கிடைக்காம இருக்குது. ஸோ வேறு வழியே கிடையாமல் அந்த பெண்ணுடைய லெட்டர்ஸ், அவங்க வீட்டுக்கு வர லெட்டர்ஸ், அவங்க அனுப்பின லெட்டர்ஸ் இது எல்லாமே வாசிக்கும்போது இஸ்ரேலில் அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கான், அவனுடைய பெயர் ஏரியல், அவன் ஜெருசலேம் தான் படிச்சுட்டு இருக்கான். அவங்களுக்கு லெட்டர் அனுப்புறது, அந்த லெட்டரில் யோசேல் அவர்களை பற்றி சின்ன சின்ன குறிப்புகள் இருக்குது. அந்த பையன் நல்லா இருக்கான், இந்த பையன் இதெல்லாம் விளையாண்டான் இப்படின்னு சொல்கிற சின்ன சின்ன குறிப்புகள். ஸோ இந்த பையன் யார் அப்படின்னு சொல்லி தேடி போகும்போது கண்டிப்பாக யோசேல் கிடைப்பார் அப்படின்னு சொல்லி மொசாடு நம்புகிறாங்க. லாஸ்ட்டாக வேறொரு விஷயம், சின்னதாக ஒரு துணுக்கு செய்தி கிடைக்குது. இவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள், அதாவது ஆர்த்தடாக்ஸ் கம்யூனிட்டிலேயே இந்த பெண்ணுக்கான ஒரு வீடு இருக்குது, அதை விற்பனை செய்வதற்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டினுடைய நகல் கிடைக்கிறது. திடீர்னு மொசாட் ஏஜென்ட் எல்லாமே ஆஸ்ட்ரியன் ஒரு பிஸ்னஸ்மேனாக மாறுறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்னென்ன கொடுத்துருக்கோ அந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி அவங்க கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸை விட அந்த வீட்டுக்கு அதிகமான விலையை நாங்கள் தருகிறோம், எங்களுக்கு இந்த வீடு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. அந்த பெண் இதற்கு சம்மதம் தெரிவிக்கிறார். அப்போது தான் அந்த பெண்ணினுடைய உண்மையான பெயர் என்ன, இவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத மொசாட் ஏஜென்ட் புரிஞ்சுக்கிறாங்க. இஸ்ரேலில் அந்த பெண்ணினுடைய பெயர் பென் டேவிட் அப்படிங்கிறது தான். ஆனால் அவருடைய உண்மையான பெயராக பிற நாடுகளில் அறியப்பட்டிருந்த பெயர் மெட்லின் ஃபெர்னாட் அப்படிங்கிறவர் தான். ஸோ இந்த மெட்லின் அவர்கள் இப்போ 1962 வந்தாச்சு, 1962 ஜூன் மாதம் இந்த மாதிரியான டிஸ்கஷன், அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான டிஸ்கஷனில் பாரிஸில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் வச்சு டிஸ்கஷன் செய்யலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த பெண்ணும் சம்மதிக்கிறாங்க. பாரிஸ் ஹோட்டலுக்கு இரண்டு நபர்கள் வருகிறார்கள், ஆஸ்ட்ரியன் பிஸ்னஸ்மேன் அப்படிங்கிறவங்க வராங்க. அந்த ஹோட்டல் முழுவதுமாக மொசாட் ஏஜென்ட் இருந்தார்கள், அந்த பெண்ணும் அங்கே இருக்காங்க. அந்த அறைக்கு வந்துட்டாங்க. அந்த அறைக்கு வந்த உடனே என்னுடைய லாயர் சீக்கிரமாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆஸ்ட்ரியன் அந்த பிஸ்னஸ்மேன் சொல்லிட்டுருக்காங்க. பிஸ்னஸ்மேனாக இருக்கக்கூடிய மொசாட் ஏஜென்ட்கள் சொல்கிறாங்க. ஸோ திடீர்னு ஒரு லாயர்கிட்டருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வெளியில் போய் பார்க்கும்போது லாயரால் வர முடியலை. அவங்க வீட்டுக்கு நம்மளை கூப்பிட்றாங்க, இந்த காசு இருக்குது, நீங்கள் மட்டும் அந்த ஃபைலை தந்துட்டிங்கன்னா அவங்க வீட்டுக்கே போய் நம்ம என்ன செஞ்சிடலாம், இதை எழுதி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு உத்தரவுக்கு வராங்க. அந்த பெண்ணுக்கு பணம் தேவை அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். ஸோ பணத்தை காண்பித்த உடனே அந்த பெண் என்ன செய்கிறாங்க, சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி வேறொரு வீட்டுக்கு போகிறதுக்கு தயாராக நிற்கிறாங்க. அந்த வீடு எல்லாமே செட்டப் வீடு, மொசாடுகளால் செட்டப் செய்யப்பட்ட ஒரு வீடு. அந்த வீட்டுக்கான வழி, அதே மாதிரி ஒரு வாடகை கார்கள், இது எல்லாமே செட்டப் செய்யப்பட்டு விட்டது. ஸோ அந்த பெண்ணை நேராக அந்த வீட்டுக்கு கொண்டு போகும்போது அந்த ரெண்டு நபர்கள் இருந்தாங்கன்னு சொன்னோம் பாருங்கள், அந்த இரண்டு நபர்களை காணவில்லை. புதிதாக ஒரு நபர் வருகிறார், உன்னுடைய பெயர் ரூத் பென் டேவிட் தானே அப்படின்னு சொல்லி கேட்கப்படுகிறது. நீங்கள் யார், அந்த இரண்டு நபர்கள் எங்கே அப்படின்னு சொல்லி இந்த ரூத் பென் டேவிட் அப்படிங்கிற அந்த பெண் கேட்கிறாள். நான் இஸ்ரேலை சேர்ந்த ஒரு ஏஜென்ட், நீங்கள் ஒரு பையனை ஒழிச்சு வச்சுருக்கீங்கள யோசல் அவர்கள், அவங்களுக்கு காண்பீங்க, அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பெண் யோசல்னா யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லி சாதிக்கிறாங்க. ஸோ இப்படி சாதிக்கும் போது இந்த பெண்ணுக்கு வேறொரு குழந்தை ஏரியல் அப்படின்னு சொல்லி ஜெருசலேமில் படிக்கிற ஒரு மாணவன் இருந்தால அவங்களையும் கைது பண்ணிட்டாங்க மொசாட் ஏஜென்ட். இவங்க இரண்டு பேரையும் வேறு வேறு நாட்டில் வச்சு விசாரிப்பதற்காக விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஏரியல் அப்படிங்கிறவன் உண்மையை சொல்லிடுறான், எங்கள் அம்மா தான் யோசல் அவர்களை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நேராக இந்த ஐசர் அவர்கள், அதாவது மொசாடினுடைய தலைவரே இந்த பெண்ணை பார்க்க வருகிறார். ஏன்னா அந்த பெண் வேறு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வெளியிலே சொல்ல மாட்டுக்காங்க. ஸோ ஐசர் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அவருடைய முகத்தை பார்க்காமல் இருப்பதற்காக இருட்டு ரூம், அவருடைய முகத்திலிருந்து ஒரு வெளிச்சம் மட்டும் அவங்களுடைய கண், அந்த பெண்ணுடைய கண்ணில் அடிப்பதற்கு மாதிரியான ஒரு செட்டப்லாம் செஞ்சு அந்த பெண்ணுடைய கைகள் எல்லாமே கட்டப்பட்டிருக்கிறது. நான் ஐசர், மொசாடினுடைய மிக முக்கியமான தலைவர். அப்போ அந்த பெண் கேட்குறாங்க, நீ தான் தலைவர் அப்படிங்கிறத நான் எப்படி உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இந்த ஐசர் அவர்கள், பல கட்டுப்பாடுகள் இருக்குது, மொசாட் ஏஜென்ட்கள் யாருமே அவங்களுடைய பாஸ்போர்ட்டை யார்கிட்டையுமே காணிக்கக்கூடாது. ஆனால் வேறு வழியே இல்லாமல் ஐசர் அவர்கள் அவருடைய பாஸ்போர்ட் எடுத்து காட்டுறாங்க. இஸ்ரேலினுடைய எம்ப்ளம் இருக்குது, அவருடைய பெயர் சொன்ன மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ ஐசர் அவர்கள் அந்த மொசாடினுடைய தலைவன் பேச ஆரம்பிக்கிறார், இந்த யோசல் அவர்களை தேடி தான் நான் வந்தேன், இந்த சிறுவனை தேடி தான் வந்தேன். ஆனால் ஆர்த்தடாக்ஸ் கம்யூனிட்டி இவ்வளோ டைட்டாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போது இதை வச்சு இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு இரண்டாக உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் செய்கிற உதவியில் தான் யூதர்களுடைய ஒற்றுமை காக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார்.
ஏரியல் உங்களுடைய பையன் மீதம் இருக்கும் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ யோசல் அவர்களுடைய இருப்பிடம் எங்கே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டுமே கேட்கப்படுகிறது. யூதர்களுக்கு பிரச்சனையா? மொசாட் ஏஜென்ட் எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு சிறுவனை தேடுகிறார்களா? இதெல்லாம் அந்த பெண்ணுக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா ஆர்த்தடாக்ஸ் கம்யூனிட்டியில் இந்த மாதிரியான நியூஸ் எதுவுமே வெளியிலே வரல. ஸோ அந்த பெண் சொல்லிட்டாங்க, அமெரிக்காவில் இந்த இடத்துல அந்த பையன் இருக்கான், இப்போ போனால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃபிஐ ஏஜெண்ட்டுக்கு மொசாட் ஏஜெண்ட்டுகள் கூப்பிட்டு சொல்கிறாங்க, அந்த இடத்துல யோசேல் அப்படிங்கிறவர் கண்டுபிடிக்கப்படுகிறார். ஜூன் ஜூலையிலேயே இஸ்ரேலுக்கு கொண்டு செல்லப்படுகிறார் யோசேல் அப்படிங்கிற அந்த சிறுவன். ஸோ நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த மாதிரியான வெறி, ஜாதி வெறி, மத வெறி, இனவெறி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வந்தோம்னா தப்பு. யூதர்கள் ரொம்ப ஒற்றுமையானவர்கள் அப்படின்னு சொல்கிற நமக்கு யூதர்களுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய பிரிவுகள் இருக்குது. அந்த இஸ்ரேலுக்குள்ளே போனாலே ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் வாழ்வது தனி உலகமாக, அந்த தனி உலகத்துக்குள்ளே தான் மொசாடாலேயே என்ட்ராக முடியல அப்படின்னு சொல்லி ஐசர் அவர்கள் அவருடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள நினைத்தார். ஆனால் அதே இடத்துல மொசாட் என்ன செஞ்சாங்க, வேறு வழி இல்லாமல் கண்டுபிடித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கிடைச்ச சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம வேணால் இது ஒரு 20 நிமிஷம் காணொலியாக பார்த்துருப்போம், ஆனால் நம்ம புக்கில் வாசிக்கும் போது கிட்டத்தட்ட 120 பக்கங்கள் இந்த ஒரு ஆப்ரேஷன் மட்டும். நிறைய விஷயங்கள், நிறைய லெட்டர்ஸ் அவங்க எப்படி டேப் பண்ணாங்க, அந்த காரில் போகும்போது, அதாவது ரெண்டட் கார் அப்படின்னு சொன்ன பாருங்க, அந்த காரில் போகும்போது என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு இப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரலாறு இருக்குது. அந்த நாடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல நபர்கள் ஒன்றிணைந்து அந்த குழந்தையை காப்பாற்றினார்கள் அப்படின்னு சொல்கிறதா, இல்லை யூதர்களுக்கு இடையே இப்படி ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கொள்வதா, இல்லை எது எப்படி இருந்தாலும் மொசாடு கையில் ஒரு விசாரணை வந்துருச்சுன்னா அது சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு மனநிலை மேலேயே நாம் இருப்போமா? ஸோ மொசாடுனுடைய அடுத்த பாகத்திற்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா? வேறு விதமான ஆப்ரேஷனாக இருக்கலாம். ஸோ அதுக்கிடையில் நீங்கள் நிறைய பேர் ஹிட்லர் சம்மந்தமான ப்ராஜெக்ட், அவங்க செஞ்ச பல விதமான ஆராய்ச்சிகள், இதை பற்றியான ஒரு புரிதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்கல்ல. ஸோ அதுவும் இன் பேரலலாக சனிக்கிழமை தான் மொசாடு வரும் அப்படின்னு சொன்னோம், அடுத்த சனிக்கிழமை மொசாடுனுடைய இன்னொரு பாகம், மொசாட் எஃபிஐ இல்லாட்டி சிஏஏ இப்படி ஏதாவது ஒரு பாகம் வரும். அதற்கிடையில் ஏன்னா இப்போ எகிப்து சீரீஸ் முடிஞ்சிருச்சு, ஸோ ஹிட்லருடைய சீரீஸை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அந்த கருத்துக்களின் அடிப்படையில் மட்டுமே அடுத்த சீரீஸ் என்பது எடுக்கப்படும். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பக்கத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தொழில்கள் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.